ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா? தளபதி விஜய் ஜெயம் ரவிக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வாணி போஜனுடைய போட்டோஸ்க்கு ஏகப்பட்ட லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. ஏகே ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னங்கறது இப்ப நம்ம விரிவா பாக்கலாம். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து விவகாரம் ரசிகர்களுக்கும் பல பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையை விட்டு இப்ப மும்பைல செட்டில் ஆக போறாராம் ஜெயம் ரவி. இந்த விஷயத்த உறுதிப்படுத்தக்கூடிய விதமா ஏர்போர்ட்ல அவர் ஸ்பாட் பண்ண ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஜெயம் ரவியின் ஜீனி காதலிக்க நேரமில்லை இந்த படங்கள்லாம் சீக்கிரமே வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி அதிக அளவுல பாலிவுட் படங்கள்ல நடிக்க அவரு முடிவு செஞ்சிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியா இருக்கு. இதுக்காகவே சென்னையில இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகம் மற்றும் பிற விஷயங்களை மும்பைக்கு அவர் மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரபல திரைப்பட விமர்சகர்கள் மற்றும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் மும்பைக்கு போனதையும் அங்க செய்தியாளர்கள் கிட்ட பல விஷயங்களை ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு காணொலியும் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஜெயம் ரவியுடைய இந்த விபரீத முடிவு பல ரசிகர்களுடைய மனசை நொறுக்கிருக்குனே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சாக்லேட் பாயா ரொமான்டிக் படங்களா நடிச்சிட்டு வந்த ஜெயம் ரவி ஆக்ஷன் ஹீரோவா மாறினதுக்கு தளபதி விஜயம் ஒரு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தளபதி விஜயுடைய தீவிரமான ரசிகரா இருக்கக்கூடிய ஜெயம் ரவி ஒரு நாள் எதிர்ச்சியா தளபதியை சந்திச்சு பேசியிருக்காரு. ரொமான்டிக் படங்களை நீங்க செலக்ட் பண்ணி நடிக்கிறதுல தப்பு கிடையாது, ஆனா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும், ஆக்ஷன் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஆக்ஷன் படங்களை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. அப்படி அவர் நடிச்ச அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி பொன்னியின் செல்வன்ல அவருடைய கேரக்டர் பெரிய லெவல்ல பேசவும் பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. சின்ன திரை நயன்தாரா அப்படின்னு ரசிகர்களால செல்லமா அழைக்கப்படக்கூடிய நடிகை தான் வாணி போஜன். சீரியல்ல நடிச்சே ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்த இவங்க இப்ப வெள்ளித்திரைகள்லயும் பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல அஞ்சாமை படத்துல ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா இவங்க நடிச்சிருந்த கேரக்டர் இப்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. பொதுவா நடிகைகள் நடத்தக்கூடிய போட்டோஷூட் பயங்கரமா பேசப்படும். அந்த வகையில சமீபத்துல மூக்குத்தி போட்டு வாணி போஜன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு போட்டோஷூட் இப்ப ரசிகர்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சமீபத்துல நயன்தாரா காது குத்திருந்தாங்க, இப்போ சின்னத்திரை நயன்தாராவான வாணி போஜன் மூக்கு குத்திருக்காங்க. வாணி போஜனுடைய இந்த ட்ரெண்டிங்கான மூக்குத்தி பல ரசிகர்களை வாவ் சொல்ல வச்சிருக்கு. தல அஜித் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அவரோட நடிப்பு மட்டும் இல்ல, அவருடைய இன்னொரு பக்கமான லைட்டை உருவாக்குறது, துப்பாக்கி சுடுறது மற்றும் கார் ரேஸ் இத பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நடிப்பையும் தாண்டி பல விஷயங்கள்ல இவருக்கு திறமை இருக்கு. பைக் மற்றும் கார் ரேஸ்ல அதிகம் ஆர்வம் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் பல காலமா கார் ரேஸ்ல கலந்துக்காத சூழ்நிலையில இப்ப திரும்பவும் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாராம். இந்த தகவலை அவருடைய மேனேஜர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அஜித் குமார் தான் புதுசா வாங்கியிருக்கக்கூடிய ஆடி கார்ல மணிக்கு 234 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு. இந்த 6 நிமிஷம் வீடியோவை சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல போட்டிருந்தாரு. துபாயில இருக்கக்கூடிய ஆஜம் கார் ரேஸ் மையத்துல ஃபெராரி 488 EVO சேலஞ்ச் கார டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அஜித் குமார். ஐரோப்பிய ரேசிங் சீசனுக்கு இப்ப தயாராயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதோட புது ஹெல்மெட்டை அறிமுகம் செஞ்சதுலயும் மகிழ்ச்சி அப்படின்னு அஜித் இப்ப பந்தயத்துக்கு ரெடி அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. இந்த அறிவிப்பு ரசிகர்களை செம்மையா உற்சாகப்படுத்திருக்கு.